வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கோயிலுக்காக ரெடி பண்ண போகிற ஒரு மினி பிஏ ஆம்ப்ளிஃபையரை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக ரெண்டு சேனல் தான். ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் வர மாதிரி தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம பயன்படுத்துகிற மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 10 ஆம்பியரில் 28 வோல்ட் HD டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்திருக்கோம். ஐசி செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 4 டிரான்சிஸ்டரில் மகாராஜா பிராண்டோடைய போர்டு தான் வந்து பயன்படுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து பயன்படுத்திருக்கோம். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் பயன்படுத்தி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மினி பி ஆம்ப்ளிஃபையர் வந்து ரெடி பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த ஆம்ப்ளிஃபையரை எதுக்காக கஸ்டமர் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் கிளாக் சிஸ்டமை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான். இந்த டிஜிட்டல் கிளாக் சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா சர்ச்சில் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மணி நேரத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த சிஸ்டம்காக தான் இந்த ஆம்ப்ளிஃபையரை வந்து ரெடி பண்ணுறாங்க. அதாவது ஒரு பட்ஜெட் வைஸ்க்குள்ளார இந்த ஆம்ப்ளிஃபையர் இந்த சிஸ்டம்லாம் பண்ணணும் அப்படின்றதுனால தான் கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்து வந்திருக்காங்க. இல்லைனா ஒரு பிராண்டட் அகுஜா அந்த மாதிரிலாம் போனாக்க ரேட் வைஸ் அதிகமாகுது. அதனால் நம்ம அசம்பிளே பண்ணி நம்ம அழகாக வச்சிடலாம். ஏன்னா யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னாக்கா 60 வாட்ஸ் ஹாரன் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. 2 ஹாரன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ் அப்படின்றதே போதும். நம்ம அசம்பிளில் பண்ணாக்கா கொஞ்சம் குவாலிட்டியாகவும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரேட் வைஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரீசனபிளாக இருக்கும் அப்படின்றனால தான் கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டிஜிட்டல் கிளாக் சிஸ்டம் எங்கே கிடைக்கும், ஆர்டர் கொடுத்தா எத்தனை நாளில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்ப்ளிஃபையரோட ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மெயின் யூனிட், அதாவது இந்த ஆம்ப்ளிஃபையருக்கான சப்ளை பார்த்தீங்கன்னாக்கா இந்த அலாரம் யூனிட்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும். அதாவது நமக்கு அலாரம் யூனிட்டுக்கு பேக் சைடில் தான் நம்ம ஆம்ப்ளிஃபையருடைய பவர் சாக்கெட்டே வந்து இன்செர்ட் பண்ணியிருப்போம். 1 ஹவர் 1 ஹவர் கேப், அதாவது 1 ஹவருக்கு 1 ஹவர் நமக்கு இந்த அலாரம் இன்டிமேட் பண்ணும் போது தான் நமக்கு இந்த மெயின் ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆன் ஆகும். ஏன்னா மற்ற டைம்லலாம் உங்களுக்கு ஆனில் இருந்ததுனாக்கா பவர் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜாக தான். அதாவது பவர் சேவிங்காக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து கனெக்ஷனே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த அலாரம் யூனிட்டை மட்டும்தான் நீங்கள் வந்து பவர், அதாவது நீங்கள் சுவிட்ச் பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணிருப்பீங்க. இந்த ஆம்ப்ளிஃபையருடைய பவர் கார்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த அலாரம் யூனிட்டுக்கு பேக் சைடில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த 1 ஹவருக்கு 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும் போது மட்டும்தான் இந்த அலாரம் யூனிட்டில் இருக்கிற ரிலே வந்து க்ளோஸ் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையருக்கே சப்ளை வரும். மற்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆஃப் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவர் சேவிங்காக தான். அதாவது இந்தமாரி மெத்தடில் நம்ம பண்ணும்போது நம்ம ஒரு மணி நேரமாக நமக்கு ஆம்ப்ளிஃபையர் ஆன்லேயே இருந்தால் நமக்கு தேவையில்லாமல் நமக்கு பவர் லாஸ் தான். அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா அலாரம் வந்து உங்களுக்கு டேர்ன் ஆன், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு அலாரம் அடிக்கும் போது தான் உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையரே ஆன் ஆகும். இந்த மெத்தடில் தான் இந்த அலாரம் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த அலாரம் சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 2 மோட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்த அலாரம் சிஸ்டமாக ஆனில் வச்சுருக்கும் போது 1 ஹவருக்கு தான் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆன் ஆகும். அதாவது இந்த அலாரம் வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணும்போது தான் ஆம்ப்ளிஃபையர் ஆன் ஆகும். இதே நீங்கள் இந்த அலாரம் சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நார்மலாக ஆம்ப்ளிஃபையர் வந்து நமக்கு ஆன் ஸ்டேட்டுக்கு வந்துடும். நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம், நம்ம இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமும் இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த அலாரம் சிஸ்டமில் உள்ள சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்கனாக்கா டைரெக்டாகவே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிலே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஆம்ப்ளிஃபையருக்கு சப்ளை ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். இதே நீங்கள் ஆனில் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கனாக்கா 1 ஹவருக்கு தான் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆன் ஆகும். அந்த மாதிரியான சிஸ்டமில் தான் வந்து இந்த அலாரம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சுபமான ஒரு சிஸ்டம் தான். இந்த ஆம்ப்ளிஃபையருடைய இன்டீரியரில் 28 வோல்ட் 10 ஆம்பியரில் ப்யூர் HD டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பயன்படுத்திருக்கோம். ரெக்டிஃபையர் செக்ஷனில் 35 10 மெட்டல் டையோடும் 50 வோல்ட் 10000 MFTல ரெண்டு கெப்பாசிட்டி பயன்படுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து பயன்படுத்திருக்கோம். இது வந்து மேக்ஸ்வின் பிராண்டோடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. இதில் யூஸ் பண்ண ஐசி பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்டர் ஐசி தான். அதாவது மகாராஜா பிராண்டோடைய 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ போர்டு தான் வந்து பயன்படுத்திருக்கோம். இதில் ஒரு சேனலுக்கு மேக்ஸிமம் 100 வாட்ஸ் வரைக்குமே கிடைக்கும். இது டூயல் சேனல் அப்படின்றனால 200 வாட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த போர்டிலேருந்து கிடைக்கும். இதில் யூஸ் பண்ண பிடி போர்டு பார்த்தீங்கன்னாக்கா உதயா பிராண்டோடைய 24 வோல்ட்டு பேஸ்டேபிள் போர்டு தான் வந்து பயன்படுத்திருக்கோம். நமக்கு இதோட கெயின் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணி தான் வச்சுருக்கோம். ஏன்னா இதில் ஆரம் தான் வந்து யூஸ் பண்ணுறதுனால கெயின் அதிகமாக இருக்கும்போது நம்ம இங்கே வால்யூமே ஏற்ற முடியல. கொஞ்சமாக ஏற்றும் போதே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அதிகமான அவுட்புட் வந்து கிடைக்குது. அதனால் கெயினையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மைனஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் பயன்படுத்தின மைக் சாக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா சச்சின் ஸ்ருதி பிராண்டோடைய மைக் சாக்கெட் வித் இன்பில்டு மைக் போர்ட் அந்த மாடலாக வந்து பயன்படுத்திருக்கோம். அதாவது நமக்கு இதில் மைக் சாக்கெட்டோடைய நமக்கு மைக் போர்டுமே வந்து கொடுத்துருவாங்க. நமக்கு காம்பாக்டாகவுமே முடிஞ்சிடும். ஏன்னா தனியாக ஒரு போர்டு வச்சுக்கிட்டு நம்ம ஒயரிங் பண்ணுறதை விட இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா காம்பாக்டபுளாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பி ஆம்ப்ளிஃபையர், அதாவது ஒரு மினி பி ஆம்ப்ளிஃபையர் வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணிட்டோம். ஒயரிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக வந்து பண்ணியாச்சு. ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ 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 ஹலோ
ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ ஹலோ. எந்தன் கண் முன்னே காணாமல் போனேனே, யாரும் பார்க்காத விண்மீனாய் வீணாய் நானானேனே. இதயம் கிழிக்கும் ஒலி கேட்டேன், மழை கேட்கிறேன் என்னை அடிக்கிறாய், ஒளி கேட்கிறேன் விழிகளை பறிக்கிறாய், கனவே கனவே கலைந்தாயே தொடர்ந்திட விடுவாயா. வலிகள் வலிகள் கொடுத்தாயே உறங்கிட விடுவாயா. ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ ஹலோ ஹலோ. அருள்மிகு ஸ்ரீ பூர்ணா புஷ்கலா தேவிகள் சமேத அருள்மிகு ஸ்ரீ ஹரிஹர புத்திர ஐயனார் திருக்கோயிலுக்கு நெய்வேலி தெற்கு வெள்ளூர் 2nd உபயதாரர்கள் வழங்கும் ஆலய மணி. நேரம் 2 மணி. இந்த டிஜிட்டல் கிளாக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வாதிக் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் அப்படின்றவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த மாடல். அதாவது இந்த கிளாக் டிஜிட்டல் கிளாக் வேணும், அதாவது சர்ச்சில் கோயிலெலாம் பயன்படுத்துறதுக்கு இந்த டிஜிட்டல் கிளாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா 6800 8000 9000 வரைக்குமே இருக்குது. நம்ம ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக ஆக ஆக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் ஆட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 6800 இனிஷியலாக வந்து இந்த டிஜிட்டல் கிளாக் வந்து இந்த ஸ்வாதிக் என்டர்பிரைசஸ்ன்றவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது கோயிலில் சர்ச்சிலலாம் இந்த டிஜிட்டல் கிளாக் வேணும் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன்.
நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஆம்ப்ளிஃபயரில் பயன்படுத்தக்கூடிய ஹார்ன் பார்த்தீங்கன்னாக்கா லாங் சைஸ் ட்ரம்பட் ஹார்ன் தான் வந்து பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுற டிரைவர் யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா அஹுஜா பிராண்டோடைய 60 watts டிரைவர் யூனிட் தான் வந்து பயன்படுத்துகிறோம். அதோட இந்த ஹார்னோடைய சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 24 inch லாங் ஹார்ன். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான டிரைவர் யூனிட் தான், அஹுஜா பிராண்டோடைய டிரைவர் யூனிட் தான். ஒரு யூனிட் வந்து 60 watts வரும், சூப்பர்பான ஒரு மேட்சிங் தான். அதாவது 100 watts நம்ம ஒரு சேனலுக்கு ஆம்ப்ளிஃபை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 60 watts டிரைவர் யூனிட்டு போதுமான அளவு தான். அதே மாதிரி நமக்கு டயப்ராமில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும், இல்லை ஒரு மழையில் நினைஞ்சோ, இல்லை ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் மூலிமா நமக்கு டயப்ராம் ஷார்ட் ஆனாலும் நமக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதனால் நமக்கு ஆம்ப்ளிஃபைருக்கு நமக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்து ஏற்படாது. நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு மாடலில், ஒரு பட்ஜெட் வைஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சூப்பர்பான ஒரு ஆம்ப்ளிஃபயர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரியான ஒரு டோட்டல் சிஸ்டம் வந்து கோயிலுக்கு சர்ச்சுகளுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல ஒரு சூப்பர்பான குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபயர் நான் நிச்சயமாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். அதாவது இந்த வாட்ஸ் ஆம்ப்ளிஃபயர் அப்படின்றதில் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆம்ப்ளிஃபயர் வந்து பவர்ஃபுல்லாகவும் டிசைன் பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.